वेलकम फ्रेंड्स इत सम मटमल इनकी वो ईवनिंग स्नैक्स ऐटमदा पाकपो चिकन ब्रेड कोला वांग इतनी पड़ला पाकल रोम सिंपला पड़ेल्ला कुछ वह ब्रेड पीसस् अब मुट वो बाइन पड़े वचर कुछ ब्रेड क्रम्स एचर और रे स्पून अल्व के वह इंजी पूंडु पेस्ट अब कुछ सोया चास् அடுத்தது தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் அப்புறம் ஒரு ரெண்டு பல்லாரி வந்து கட் பண்ணி பொடியே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் வத்தல் பொடி மிளகு பொடி அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் சீரக பொடி உப்பு தேவையான அளவு இதெல்லாம் நான் அளவுகள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது சொல்றேன் அப்புறம் சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு 200 கிராம் அளவு வந்து போன்லெஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் ஊத்திக்கலாம் இதல வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கறேன் அதாவது ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா வந்து பிங்க் கலர் ஆகற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் இது வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதோட வந்து சிக்கனை வந்து நாம சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ணி இருந்தா நல்லா இருக்கும் சோ கொஞ்சம் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவு கொஞ்சம் வந்து அந்த எண்ணெய் வெங்காயம் இதோட எல்லாம் mix ஆகி கொஞ்சம் வெந்து வந்திருக்கு சோ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு வந்து ஒரு பாதி ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுருக்கு சோ இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியா சிம்பிளா முடிச்சிரலாம் சீக்கிரமே பண்ணிரலாம் சோ இதோட வந்து அதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்திலே உப்பு சேர்த்துட்டோம் அப்படினா அந்த சிக்கன்ல வந்து உள்ள உப்பு இறங்கிறதுக்கு வந்து சரியா இருக்கும் சோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இத மூடி வச்சு அது வெந்து வர டையத்துல நம்ம இந்த பிரெட்ல உள்ள ஓரத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் सो ना पकमों इतमी कट पड़ी एट से पीस नाम स्टफ पड़पर चिकने ओर पीसूँ वह नमक देव वेस्ट आगा एल पीसस नम कट पड़ी एल पारें एल कट पड़ी एच अर पीसूँ ना एचर सो चन वो पाद वंदी இதோட வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சீரக பொடி அரை ஸ்பூன் அப்புறம் கால் டீஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வத்தல் பொடி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம பெப்பர் பொடியும் போட்றதனால நான் வந்து வத்தல் பொடி வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிட்டேன் பெப்பர் பொடியை வந்து அதிகமாக போட்டுட்டேன் அடுத்து வந்து நம்ம சாஸ் சேர்த்துறலாம் இது வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் சோ எடுத்து நல்லா mix பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் சேக்கும்போது உள்ள ஸ்டஃப்பிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்குலாம் சோ அடுத்து வந்து இந்த பிரெட்டோட ஓரலாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அத வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா வந்து உள்ள பிச்சு போட்டுக்கலாம் சோ இதும் போடும்போது நமக்கு சூப்பரா இருக்கும் நல்ல டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிருச்சு
நம்ம வந்து இதெல்லாம் பிரெட்டில் ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தேவையாக உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சமாக வந்து நான் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பொடி ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இனிமே வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பிரெட்டை வந்து தண்ணியில் நனைச்சி கைட்டு வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து அந்த சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணி நல்லா உருண்டையாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருட்டி உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அதை வந்து முட்டையில் வந்து அந்த முட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து எல்லா பிரெட்டையுமே தண்ணியில் முக்கி டிப்பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம முட்டையிலையும் பிரெட்லையும் அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பாலுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் பிரெட் பால்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் வந்துட்ருக்கும். நீங்கள் உடனே உடனே பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஒன் சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சிக்கன் பிரெட் கோலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாஸோட டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் கோலா வந்து வெளியே வந்து நல்லா மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.